பக்கத்து தெருவுக்கு போற மாதிரி எல்லாம் லக்கேஜ் எடுத்து வந்திருக்கிறது. பெட்ஷீட், பெரிய பெட்ஷீட், அதுக்கப்புறம் ஜர்கின், எக்ஸ்ட்ரா ஷூ. வண்டி பாருங்க என்ன கண்டிஷன்ல இருக்கு. இது ஒண்ணு ரைட்டா ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வணக்கம் இன்டர்நெட், இது உங்கள் ஜெமினி ஃப்ரம் 3G ஆட்டோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கு எங்க இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் பிளேஸ் நேற்று சொன்னா அது மாதிரி கட்டாக் தான். கட்டாக்ல நேற்று நம்ம ரூம் எடுத்தது பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன ஸ்டக்கா நிற்கிது? ஓகே, ஸோ டைம் வந்து இப்போ 9:46 ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா வீடியோ நேற்று நைட்டு வந்து கொஞ்சம் எடிட் பண்ண முடியல, நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் தூங்கியாச்சு. காலைல தான் வீடியோ எடுத்து எடிட் பண்ணோம். எடிட் பண்ணி இப்போ தான் அப்லோடே போடுறதுக்கு கீழே போயிட்டுருக்கு. இங்கே ஒய்ஃபை இருக்குது, நாங்கள் ஒய்ஃபை எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு தெரில. நல்லா இருந்ததுன்னா அப்லோட் போட்டு விட்டு வண்டி வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணோம். வண்டி மெயின்டெனன்ஸ் மீன்ஸ் என்னென்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு நிமிஷங்க. வண்டி மெயின்டெனன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின் லூப் பிடிக்கிறது, அப்புறம் வந்து சின்ன சின்ன நட்டு போல்டு ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்து டைட் பண்ணுறது. ஏன்னா இப்போ கூட பண்ணவே இல்லை. எங்களை பார்க்க ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம தமிழன் வந்து இங்கே செட்டிலாக இருக்கிறாரு, ஒடிசாவில் அவர் வந்திருக்கிறாரு, மேலே தான் இருக்கிறாரு. அந்த இடத்துல நான் போய் அவர் யாருன்னு காட்டுறேன். பாருங்க, லடாக் கிளம்புறாராம் மெட்டியூரில். சரி ப்ரோ, உங்களை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு என்னையும் காயல் நம்ம ஜெகதீஷ் புரையும் பார்க்குறக்கா வந்திருக்கிறாரு. வண்டி பாருங்கள் என்ன கண்டிஷனில் இருக்கு. ஃபுல்லாக மழைங்க, ரெண்டு நாளாகவே மலையில் தான் ஓடிட்டுருக்கோம். வீல்ஸ்லாம் பாருங்க, ரொம்ப மோசமாக இருக்கு வண்டி. நான் சொன்ன இல்லைங்களா, நம்ம வரும்போது ஒரு அண்ணன் வந்து நம்மளை பார்க்க வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அவர் வந்து சென்னை, அவருக்கு மிஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா, அதனால் ஒடிசா அடிக்கடி போ வந்து போகிறதுனால நல்லா ஒடிசா செம்மையாக பேசுகிறாப்புல. இவர் வந்து இப்போ ஒரு 4-5 மாதம் ஆகிடுச்சு அங்கேயே வந்து செட்டிலே ஆகிட்டாங்க. ஸோ இவர் தான் எங்கே போகிறாரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லடாக் கிளம்பிட்டு இருக்கிறாரு. செட்டப் பார்த்தீங்களா, ஃபுல் செட்டப்பு. அண்ணனோட வண்டி, அண்ணா பேர் சொன்னீங்களா? செந்தில்குமார். எஸ், இங்கே பாருங்கள் அவரோட ஹண்டர் 350. சிம்பிளான ஒரு பேக்கிங். இதை பற்றி என்ன நினைக்கிறியே? ஆமாம், ஏ பக்கத்து தெருவுக்கு போகிற மாதிரிலாம் லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்துருக்கிறாரு. 25 நாள் போகிறாரா? லக்கேஜை பாருங்கள், ஒரு ஸ்கூல் பேக் மாதிரி தான் வச்சுருக்கிறாரு. என்னென்ன இருக்கணும் உள்ள? இதில் ஒரு 4 செட் ட்ரெஸ் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் ஒரு பெட்ஷீட், பெரிய பெட்ஷீட், அதுக்கப்புறம் ஜர்கின், எக்ஸ்ட்ரா ஷூ, ஒரு சப்பல், அதுக்கப்புறம் கேமரா ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் மொபைலுக்கு தேவையான இவ்வளோ ஐட்டம் சொல்றீங்க. ஆனால் பேக் சின்னதாக இருக்கு, இவ்வளோ தானே? வாட்டர் ப்ரூஃபாகவே பண்ணியாச்சு எல்லாமே. இது பிளாக் கலர் என்னது? இது எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறோம் ப்ரோ, மழை வந்தால் மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். வண்டிக்கு கவர் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கவர் போட்டு வச்சிருக்கேன். சரி, டோட்டலாக கவர் பண்ணால் டோட்டலாக உங்களுக்கு தண்ணி போகாது. சூப்பர் சூப்பர். சேடில் பேக்கு, டெய்ல் பேக்கு விற்கிற கம்பெனிகள்லாம் இழுத்து மூடிட்டு போயிட வேண்டியதுதான். இப்படியா ரைடு ஆரம்பிச்சா? என்ன பாவம், டேங்க் பேக் கூட இல்லைங்க அவர்கிட்ட. அதை கூட இல்லாமல் அவர் அப்போ அந்த அளவுக்கு, அதாவது ட்ராவல்னால் எப்படினாலும் பண்ணலாம். அதுக்கு தலைவர் ஒரு பெரிய உதாரணம். ஆமாம், என்ன கேட்டால் இதுவே பெரிய விஷயங்கிறேன். வண்டி பாருங்க, 2.5 லட்சம் ரூபா வண்டி வச்சிருக்கிறாரு. என்ன பிரைஸிங் அது? 2.10 பாருங்க, இதுவே பெரிய எக்ஸ்பென்சிவான ட்ராவல் தாங்க. சரியா? ஆனால் கான்செப்ட் வந்து பட்ஜெட் ட்ராவல். ஏன்னா முடிஞ்சளவு வந்து அவர் நினச்சா வாங்கியிருக்கலாம், பட் இதை வச்சே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாப்புல. கண்டிப்பாக அடுத்த ரைடு கண்டினியூ பண்ணால் வாங்க தான் போகிறீங்க. என்ன ப்ரோ? ப்ரோ வந்து பண்ணையாளர், பால் பண்ண வச்சிருக்கேன். அப்படிங்களா? சூப்பர் சூப்பர். இங்கே இங்கீங்களா? ஒடிசாலையா? எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் ப்ரோ. சரி ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். என்ன ப்ரோ? மாட்டு பண்ணலாம், மாட்டு பண்ணலாம். பார்த்து பத்திரமா போயிட்டு சேஃபாக ரைட் பண்ணுங்க. தேங்க்யூ. சரிங்களா? ஸோ டச்சில் இருங்க. டேக் கேர் ப்ரோ, டேக் கேர். போயிட்டு வரோம் ப்ரோ. ஏங்க ஜி, கவர்மெண்ட் வந்தீங்க? நம்ம ஊரில் ஜி கொடுக்கவே மாட்டாங்க, இங்கே ஜி கொடுத்துருக்காங்க. பஸ் மேலே ஒரு பி இருக்குது, அதை விட்டுட்டிங்களே. வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரைடு போகிறது வந்து ஜஸ்ட் பெட்ரோல், ஃபியூவல், ஐ மீன் ஃபியூவல் அண்ட் ஏர் ப்ரெஷர் மட்டும் அடிக்காமல் சில பேசிக்கான விஷயங்கள்லாம் பண்ணுங்க. சில பேர் வந்து நம்ம ஏர் ப்ரெஷர் கூட பார்க்காம விட்டுறோம். 500 கிலோமீட்டர் போட்டு வந்து ஏர் ப்ரெஷர் பண்ணுறது வந்து உங்கள் வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சேஃப்டிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் சில பேசிக்கான டூல்ஸ் வாங்கி வச்சுட்டு இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சில பேசிக்கான டூல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு
எவ்ரி 1000 கிலோமீட்டர் இல்லை 2000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா நட்டு போல்ட் எல்லாத்தையுமே வந்து டைட் பண்ணி ஸ்க்ரூவெல்லாம் டைட் பண்ணிவிட்டு பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா உங்கள் வெஹிக்கிள் பிரேக் டவுன் இல்லாமல் லாங் ரன்னுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ வண்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்ப்ளைண்ட் இருக்குது, ஒன்று ஓவர் சார்ஜிங் ஆகலை, ரெண்டாவது நம்ம பெரிய பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆன் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் கவரை கழித்து முன்னாடி வந்து சின்னதாக ஒரு சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கான ஷெடியூல். இன்றைக்கி வந்து நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணுறோமா இல்லை இங்கேயே ஸ்டே பண்ணுறோமா அப்படிங்கிறது அண்ணனுக்கு வண்டி வந்து சர்வீஸ் பொறுத்துருக்கு. ஏன்னா இப்போ சர்வீஸ் போகிறாரு, அங்கே எவ்வளோ நேரம் ஆகுது என்ன ஆகுது அப்படிங்கிறது போனதுக்கப்புறம் தான் தெரியும். ரெண்டாவது வந்து இங்கே ஒய்ஃபை இருக்கிறனால இங்கேயே ஒரு 3-4 வீடியோ வந்து நம்ம எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கிறோம். வண்டியை ரெடி பண்ண போகிறோம். எத்தனை மணிக்கு நான் வருவீங்க திரும்பி? என்ன ப்ரோ இப்போ போனீங்கன்னா எத்தனை மணிக்கு திரும்ப வருவீங்க? ஒரு வேளை ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா ஓகே சீக்கிரம் முடிஞ்சுனா நாங்கள் போய் கால் பண்ணுறேன் கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மூணு இருபதாயிடுச்சு நம்ம இன்னும் வந்து ரூமில் தான் இருக்கிறோம் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் போனாப்புல இன்னும் வரல அவருக்கு இங்கே வந்து கட்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குது, பட் ஓப்பன் பண்ணி 3 நாள் தான் ஆகுதான். இவர் போனோம்னா சேல்ஸெல்லாம் இருக்குங்க, சர்வீஸும் இருக்குது, பட் அதுக்கான வந்து இன்னும் வந்து எங்களுக்கு மேன் பவர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கேருந்து அடுத்து ஒரு 20 கிலோமீட்டரில் புவனேஸ்வர். ஸோ புவனேஸ்வரில் போய் சர்வீஸ் பண்ண போயிருக்கிறாரு. ஏன்னா எங்களுக்கு இன்றைக்கி விட்டால் வேறு வழி கிடையாது. ஏன்னா இதுக்காக வந்து நாங்கள் ரூம் எடுத்து தங்குற மாதிரி ஆயிடுச்சு, எங்களுக்கு தங்கணும் பட் ஆக்சுவலாக கண்டினியூ பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம இதை விட்டுட்டு நாளைக்கு பண்ணலாம்னு நினச்சா நாளைக்கு ஒரு நாள் லேட் ஆகிடும் அப்படிங்கிறக்காக சரி ப்ரோ ஆனது ஆயிடுச்சு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நான் இன்னும் காலையிலேருந்து சாப்பிட்லங்க, காலையில் போனோம் அங்கே பார்த்திங்கன்னா ஹோட்டல் எதுவும் இல்லை, 10 மணிக்கு போனதுனால இப்போ மத்தியானம் போய் சாப்பிடணும். பிடிவில் கொஞ்சம் ஒர்க் இருந்தது, ஸோ ஃபேமிலிக்கெல்லாம் பேசிவிட்டு வீடியோ எடிட்டிங்கெல்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருந்தது, பண்ணிவிட்டு இப்போ தான் சாப்பிட போகிறேன். ஸோ சாப்பிட்ற இடத்துல இங்கே சாப்பாடு எப்படி இருக்குது, லோக்கல் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளிப் காமிச்சிடலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து ட்ராவல் வீடியோ இருக்க போகிறதில்ல, பர்சனல் வீடியோ தான். ஸோ இதாங்க நேற்று நம்ம தங்கியிருந்த ஹோட்டல், நேற்று அண்ட் இன்றைக்கி கண்டினியூ பண்ணக்கூடிய ஹோட்டல். இதுக்கான சார்ஜஸ் வந்து 1100 ரூபாய். 1100 ரூபாய் ஓகேவா? நீங்களே சொல்லுங்கள். வாங்க போகலாம். நம்ம வண்டி வந்து இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு பிடிக்காத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாரன், நேற்று நைட்லேருந்து இப்போ வரைக்கும் ஹாரன் சவுண்டு கிழியுது இந்த இடத்துல. ஒரு 1 ஹவரில் 1000 டைம்ஸ்ன்னு சொல்லலாம் அவ்வளோ ஹாரன். அப்புறம் எல்லா இடத்துலையும் பார்க்க போட்டு சுற்றிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. வெஜ் பிரியாணி வந்து ஆஃப் ஆர்டர் பண்ணியிருந்தோம், வந்துருச்சு தான். இது ஒன்று ரைத்தா ஒன்று கொடுத்துருக்காங்க, நிறையா ஸ்பைசஸ் நிறையா போட்டிருக்காங்க. நம்ம ஊர் சாப்பிட்ற மாதிரி இல்லை, காரம் புளிப்பு எல்லாமே இருக்குது. அப்புறம் ஹாய், டைம் பார்த்தீங்கன்னா 11:00 ஆகிடுச்சுங்க. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பிளானோட தான் இன்றைக்கி வந்து டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. பட் எந்த ஒரு பிளானுமே எக்ஸிக்யூஷன் என்னை பொறுத்தளவுக்கு ப்ராப்பராக போல. வீடியோ ஒரு 2 இல்லை 3 வீடியோ எடிட் பண்ணி ஒய்ஃபை யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணலான்னு பார்த்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லியாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி சேவ் பண்ணும்போது என்ன ஆகிடுச்சுன்னா, எப்போயாவது பார்த்திங்கன்னா அந்த இன்ஷாட் வந்து ஒரு வேலை செஞ்சு விடும். அது என்ன அப்படின்னா கன்வெர்ட் ஆகும்போது, அதாவது எல்லா கிளிப்பு அதுக்கான மியூசிக் அதுக்கான வாய்ஸ் அதுக்கான கிராஃபிக்ஸ் எல்லாம் போட்டுட்டு சேவ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா லோட் ஆகிட்டே இருக்கும், ஆனால் சேவ் ஆகாது. இந்த ஃபைனலாக வந்து 100% கம்ப்ளீட்டட்னு வரும் பார்த்திங்களா, அது வரும்போது எரர் ஆகிடும். அது வந்து எப்போயாவது ரேராக தான் நடக்கும், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது இன்றைக்கி நடந்துருச்சு. அதனால் அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 டைம்ஸ் நான் ட்ரை பண்ணேன், என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் ஆகவே இல்லை. அப்புறம் போட்ட வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து அதை இன்னொரு ஆப்பில் போட்டு ஒரு மாதிரியாக தான் முடித்தேன். ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஒர்க்கு, 1.5 மணி நேரம் ஒர்க்கு வந்து நான் அதை சேவ் ஆனால் தான் எனக்கு வந்து யூஸு, சேவ் ஆகலைன்னா வேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த போராட்டத்துலேயே இன்றைக்கி டே முடிஞ்சிருச்சு. இப்போ தான் என்னால் வந்து எத்தனை மணிக்கு, 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ 11 மணிக்கு தான் என்னால் அந்த வேலையை முடிக்க முடிஞ்சிருக்கு, ஒரு வீடியோக்கு மட்டுமே. நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், என்ன ஆப் யூஸ் பண்ண போகிறோன்னு சீரியஸாக எனக்கு தெரியல. இன்ஷாட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஆப்பு. நான் என்றைக்கு வீடியோ போட ஆரம்பிச்சேனோ
இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 2000 மேலே வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம் மட்டும்தான், சாரி இன்ஷாட்டில் மட்டும்தான் எடிட் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்க இன்ஷாட்டு தான், வேறு எந்த ஆப்புமே எனக்கு தெரியாது, நான் யூஸ் பண்ணதும் கிடையாது. இந்த மாதிரி ரேரான இந்த மாதிரி ஒரு ஒர்ஸ்ட்டு சினாரியோ, அதாவது ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் மட்டும்தான் வேறு ஏதாவது ஆப் இருக்கான்னு டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணுவேன். பட் இன்ஷாட்டுக்காக தான் நான் இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது கண்டிப்பாக அந்த பக் வந்து ரெடி பண்ணிடுவாங்க, நான் ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்குறேன். ஸோ பாருங்கள் ரூம்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள், இதுதான் ரூம்ஸு. அண்ணன் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே தூங்கிட்டாருங்க அவர். ஏன்னா அவரும் டயர்டு, போய் சர்வீஸ் பண்ணி வந்து அவர் இப்போ தான் ஒரு வீடியோ எடிட் பண்ணி முடிச்சார், அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தார். சேவ் ஆகிறதுக்கு அவருக்கும் டைம் ஆச்சு, அதுக்குள்ளே தூங்கிட்டாய் டயர்ட் ஆகி சரி காலைல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நானும் தூங்குறேன். இன்றைக்கி வந்து கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரைடு கண்டென்ட் இருந்திருக்காது, வண்டியை ரெடி பண்ணுறது இங்கே நடந்த விஷயங்கள் மட்டும்தான். ஸோ அவ்வளோதான், தூங்கலாம். நாளைக்கு காலைல ஃப்ரெஷ்ஷாக ஒரு டே ஏர்லி மார்னிங் கிளம்புற மாதிரி ஒரு பிளானில் இருக்கிறோம். பட் எந்தளவுக்கு பாசிபிள்ங்கிறது தெரியல, பட் வில் ட்ரை. சரிங்களா, ஸோ இந்த வீடியோ இங்கேயும் முடிச்சிக்கலாம். ஆல்வேஸ் வியர் ஹெல்மெட், ரைட் சேஃப், ஆல்வேஸ் வியர் சீட் பெல்ட் அண்ட் ட்ரைவ் சேஃப். திஸ் இஸ் ஜெய் ஃப்ரம் 3G ஆட்டோ. ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.